ஹலோ கேம்ஸ், வெல்கம் பேக் டு விபிகேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு தரமான அப்கமிங் ஈவெண்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டுடே, அதாவது இன்றைக்கு இல்லை, ஃபைனல்ஸ், அதாவது FFBL, அதாவது ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் ரொம்ப வளருமோ, ஸோ அந்த ஒரு லீக்கோட ஒரு ரீடீம் கோட் கொடுக்க போகிறோம். அதாவது ராக்கி பெட்டு அப்படி இல்லைன்னா எமோட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்க போது அது வந்து நம்ம சாய்ஸில் கரீனா கரை விட்டுருக்கோம். அது எப்படின்னு தெரியல, அந்த வீடியோவில் சென்டர் தான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல், வெப்பன் ராயல், அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோ வால் இன்குபேட்டர்ன்னு சொல்லி வெறித்தனமான அப்டேட் ஈவெண்ட்டாக இருக்கும். சாரி, ஐயோ வளர்ந்தையா, ஒரு அப்டேட் வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ளை கலர் சொக்கா வரும், இல்லைனா இன்னொன்று வரும் காமிச்சிருந்தோம். அதே மாதிரி இந்த வெள்ளை கலர் சொக்கா வந்துருச்சு. ஸோ எப்படி நம்ம சொல்கிறதெல்லாம் வருதா, அது வருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல்லைக்கனை தட்டி வைங்க. ஸோ விஞ்சோ கோல்ட் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன், சூப்பரான ஆப். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சீனுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மொக்கன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ட்ரெஸ். ஸோ நான் வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் பேக்கில் பார்த்துட்டு இருக்கலாம், பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்தாச்சு, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 87 லக் பக்கம் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 லக் வர வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் ஒரு வழியாக எடுத்து விட்டாச்சு. ஸோ நல்லா தான் பாருக்குது, எதுக்கும் கலெக்ஷனுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வைத்து விட்டேன். நீங்களும் யாருக்கும் உங்களுக்கு கிடச்சதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அந்த ரோஸ் வந்து பாக்கெட்லேருந்து விழுந்துட்டே இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப. ஸோ அந்த ஒரு வெஹிக்கிள் சவுண்டு, பைக் சவுண்ட்லாம் கேட்டால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாள் அப்படி தான் நம்ம ஊரில் இருக்கோம் அளவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பக்கத்துலேயே ரோடு இருக்குது, அதனால் நாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே ரைட்டு. ஃபஸ்ட் அப்டேட் வந்து இதுதான். ஸோ இது வந்திருந்தது, இதை சுற்றி எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறது. ஓகே, ரெண்டாவது அந்த ரீடிங் கூட பற்றின ஒரு டீட்டெயில் சொல்லிடலாம். மகளே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரீனா காரனே கேட்டிருக்கான், அதாவது FFPL ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக்ல உங்களுக்கு ஃபைனல் ரிவார்டாக என்ன வேணும்ப்பா, நீங்களே சொல்லுங்கப்பா உங்களுக்கான ரிவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ராக்கி பெட் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேபி ஷேக்கா ஷேக் எமோட். ஸோ அது ஒரு கேவலம் கெட்ட மொக்கையான எமோட், பட் அந்த ராக்கி பெட்டை பொறுத்தளவு இதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து நம்ம இப்போ ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டரோட டைம் கூல் டவுன் டைமிங் இருக்குள்ள, அதை வந்து கொஞ்சம் குறைச்சி விடும். அதாவது இப்போ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்டில் கூல் டவுன் ஆகுதுன்னா, இந்த கேரக்டர் வச்சோம் அப்படின்னா ஒரு 8 செகண்டு 9 செகண்ட்லேயே கூல் டவுன் ஆயிரும். ஸோ இதுதான் பேசிக்கா இந்த பெட்டோட பவர். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி. ஓகேங்களா, ஸோ எல்லாருமே இதை தான் சூஸ் பண்ணுவோம். ஆமாம் ப்ரோ, சூஸ் பண்ணி சூஸ் பண்ணுன்ற ப்ரோ, எப்படி ப்ரோ சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கரீனா காரன் அவரோட யூடியூப் சேனல், அதாவது ஃப்ரீ ஃபயர் இஸ்போர்ட்ஸ் இந்தியா சேனலில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பான் கம்யூனிட்டி போஸ்ட்டில். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு நமக்கே சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஓட் பண்ணுற வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை தட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், FFBL சம்மர் ரிவார்ட்ஸ் பூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும். இப்போ பார்ப்பா, குக்கர் விஷயம்லாம் வருதுப்பா. ஆ சரி, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி பெட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கிட் அப் எமோட் அப்படின்னு, ஷேர் கிட் அப் எமோட்டா. ஸோ அந்த ஒரு எமோட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பேசிக்காக அந்த ராக்கி பெட் தான் வேணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் ராக்கி பெட் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எதுக்கு நிறைய ஓட் வருதோ அதை வந்து எதில் கொடுப்பான்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணல, ரீடிம் கூட இல்லை இன் கேம்னு சொல்லலை. ஸோ அதை பற்றி நான் அப்டேட் வந்தேன் சொல்கிறேன், பட் அது ரீடிம் கூட தர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இன் கேமில் சென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான், மோஸ்ட்லி ரீடிம் கூட கொடுத்தா நம்ம உடனே வீடியோ போடலாம். ஸோ மறக்காமல் ஓட் பண்ணுங்கள், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் அப்டேட். ஓகேங்களா, ஓகே ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்குபேட்டர் பண்டில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து M60 இன்குபேட்டர் கலவா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்குபேட்டர் தான் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு 4 வீரர்கள் தான் வரப்போகிறார்கள், ஒரு ப்ளூ கலர் மண்டையா, ஆரஞ்சு கலர் மண்டையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி ப்ளூ மண்டையா, எல்லோ கலர் மண்டையா. ஸோ இவங்க 4 பேர் தான். ஸோ கரீனாக்காரனுக்கு எப்பயுமே இந்த 4 கலரை விட்ட வேறு கலர் தெரியாது, அதனால் எப்பயுமே இந்த 4 கலருக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனை மட்டும் மாற்றி மாற்றி விடுவான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபேமஸ் என்னன்னா, அதாவது ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பின்னாடி வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், பின்னாடி இருக்க சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்கும். அதை பற்றின வீடியோ இருந்தது, பட் இதை வேறு எதுக்கு வச்சுக்கிட்டு ரொம்ப பெருசாக வீடியோ போகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்குபேட்டர் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட், அடுத்த அப்டேட் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு புதுசாக க்ளோவாலி இந்த ஒரு பீனிக்ஸ் டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது, அதாவது இந்த ஃபஸ்ட்டு இருக்க க்ளோவால் பற்றின மேட்டர் வந்து விட்டுருவோம், பட் அந்த டிஷர்ட் வந்து யார் அப்படின்னா, அந்த அதாவது இப்போ நடந்ததில் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் நடந்ததில்லவா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கூட வெறித்தனமாக க்ளோவாலாம் கொடுத்தானே அந்த ஒரு இது தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின் பண்ண டீம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் ஃபோர்ஸ். ஸோ அவங்களோட டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேம் குள்ளே விட போகிறான். ஸோ அந்த ஒரு டிஷர்ட்டோட இதுதான், இந்த மாதிரி தான் அந்த ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் இருக்கும், அதாவது இன்டர்ஃபேஸ்னா போஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு க்ளோவால் வரப்போது அதாவது இந்த பச்சை கலர் க்ளோவால் தான். ஸோ இது எந்த மாதிரி க்ளோவால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குட்டி க்ளோவால் இருக்குள்ள, ஸோ அதாவது நம்ம உட்காந்தா தான் அந்த க்ளோவாலே சரி வரும் அப்படின்னு மாதிரியும் சொல்கிறாங்க, இல்லை நார்மல் சைஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னப்பா எனக்கு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் சைஸ் உள்ள க்ளோவால் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் பாருங்கள், இந்த க்ளோவல் உங்களுக்கு பிடிச்சிருக்க இல்லையான்னு சொல்லுங்கள். நல்லா பச்சை பசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரக்கன் வந்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது, ரொம்ப சீன் இல்லை, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. பட் அந்த டிஷர்ட் வந்து சூப்பராக இருக்குது, அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அவங்களோட டிஷர்ட்டு. ஸோ செம்மையாக வண்டி நைஸாக இருக்கும். ஸோ அதாவது வண்டிகள் போகிற வைத்து, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து அப்டேட் என்னென்னா, நெக்ஸ்ட் வெப்பன் ராயல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் பொறுத்தளவு 3 கன் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கன் மேலே இருக்குது உட்பீக்கர். ஓகேங்களா, ஸோ உட்பீக்கர் தான் ஃபஸ்ட்டு சான்ஸ். செகண்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு கன்.
செவன்னு. ஸோ அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் செவன்னு. ஸோ இது மூணில் தான் ஏதாச்சும் ஒரு கன்று வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூணை தவிர்த்து வேறு ஏதாவது கன்று வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கரீனாக்காரனை எப்பயுமே நம்மளால் நம்ப முடியாது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மாற்றி விட்ருவான். ஸோ கரெக்டாக வர மாதிரி சொல்லிவிட்டு அவனே மாற்றி விட்டாலும் விட்ருவான். என்னை பொறுத்தளவு எனக்கு இந்த மேக்ஸ் செவன் அப்படின்ற கன்று இல்லை உட்பிக்கர் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா எனக்கு லக்கும் நிறையா இருக்குது. ஸோ நான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இதோட பவர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே தெரியும். ஸோ குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். நான் வாய்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு சரியாக தெரியல கெயின் மாஸ்டரில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பெருசாக தானே தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கன்று உங்களுக்கு பிடிக்கும், எது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு கமெண்டில் தெரிவிங்கள். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த மேக்ஸ் செவன் ஒரு உட்பிக்கர் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார்டு வந்து இந்த இத்து போன கன்னை வந்து யார் யூஸ் பண்ணுறா, நான் யூஸ் பண்ணுறதுல கிடையாது. நீங்கள் யார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லி விடுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தெரிந்து கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா M60, அதாவது இப்போ இருக்க M60 இன்குபேட்டருக்கு 30% ஆஃபர் விட போனா விட போகிறானாமா. ஸோ இது ஒரு இன்குபேட்டர், இதுக்கு ஒரு 30% ஆஃபர் வேறே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. முதல்ல 90% ஆஃபர்லாம் இருந்தது. ஸோ உண்மைதான் 90% ஆஃபர்லாம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொண்டு வந்தான், 60 இருந்தது 50, அடுத்து 30 வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 10% போயிடும் போல். ஸோ என்னத்தை சொல்கிறது, ஸோ இந்த M60லாம் இப்போ யார் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க இருக்கீங்களா, M60 யூசர்ஸ் எனிவன் யாரும் இந்த கன்னை எடுத்து வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னை எடுக்கவும் மாட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மொக்க கன் ஸ்கின்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ 30% ஆஃபர் வரப்போதுப்பா, அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல். ஸோ இப்போ என்ன டைமண்ட் ராயல் ஆல்ரெடி இருக்குது, ஸோ இந்த ஒரு பயபுள்ள தான் இருக்கா நம்ம சொல்லியிருந்தோம், நான் சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம் இது வர வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வெள்ளை கலர் சொக்கா போட்ட பயபுள்ள இருக்கான்ல, ஸோ இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பக்கத்தில் இருக்க ட்ரெஸ் இருக்கலவா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இவனுக்கு பாக்கெட்லேருந்து ரோஸ் விழுக்கும், அந்த அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருந்து ரோஸ் அவளுக்கும் போல தெரிகிறது. ஸோ இதுதான் 90% வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போயுமே ஒரு பண்டில் வருதுன்னா அதுக்கடுத்து வந்து அதோட ஃபீமேல் பண்டில், அதாவது ஃபீமேல் வெர்ஷன் தான் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது இந்த ஒரு அக்கா பண்டில் வந்து வர்றதுக்காக. ஸோ ஒரு வேலை கரீனாக்காரன் எதுவும் குட்டையை குழப்பி வேறு எதுவும் பண்டிலும் விட வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு அக்கா பண்டில் தான் வரதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அடுத்து இந்தோனேஷியன் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப் ஈவெண்ட் வந்து வந்திருக்குது, அதாவது இந்த MP5 ஸ்பின்னிங் பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு MP5 வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் விட்டுருக்கான், இதையும் இந்த கிரனேடையும். ஸோ நமக்கு இந்த ஈவெண்ட் ஏதோ எந்த ஈவெண்ட்டில் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா கன்ஃபார்மான அப்டேட்டே வரமாட்டேங்குது மக்களே. ஸோ நிறைய ஈவெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு MP5 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு MP5. ஸோ இது ஒரு இது பற்றின லீக் என்னென்னா இது ஒரு வேலை டைம் வெப்பன் ட்ரையில் கூட வரும் அப்படின்ற மாதிரியும் லீக்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ என்னைக்கான அப்டேட் வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்க பிள்ளைகளை தட்டிடுங்க. ஸோ மறக்காமல் போய் ஓட் பண்ணுங்கள். எது என்ன ரிவார்டு உங்களுக்கு ரீடீம் கோடில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரீடீம் கோடு தான் கரீனாக்காரன் அஃபிஷியலாக சொல்லலை, ரீடீம் கோடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்கம்பினேஷன் பண்ணலாம். பட் அந்த இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ரிவார்டு கிடைக்க போகிறது கன்ஃபார்ம். டாடா டேக் கேர், லவ் யூ ஆல், பை வர்டா.